ஒரு மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியரா ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா? அப்ப நீங்க கண்டிப்பா ஆட்டோகேட், சால்டோஸ், கிரியோ, கேட்டையா மாதிரியான சாஃப்ட்வேர் படிச்சிருப்பீங்க. ஆனா இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? நோ வரிஸ், நம்ம எம்இசியில டெப்ட் அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வேலை நிச்சயம். அது என்ன டெப்ட்? டிசைன் இன்ஜினியர் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், அதுதான் டெப்ட். சாஃப்ட்வேர் மட்டும் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு யூனிட் கன்வர்ஷன், மெஷரிங் டிவைஸ் ஹேண்ட்லிங், டிராயிங் ஷீட் செலக்ஷன், மெட்டீரியல் செலக்ஷன், ரிவர்ஸ் இன்ஜினியரிங், ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், டைமென்ஷன்ஸ் எப்படி மார்க் பண்ணணும், டெக்னிக்கல் கால்குலேஷன், ஷீட் மெட்டல், மோல்ட் டூல், லிமிட்ஸ், ஃபிட் அண்ட் டாலரன்ஸ், GDNT சிம்பிள், 2D டு 3D கன்வர்ஷன், 3D டு 2D கன்வர்ஷன், 2D டீடைலிங், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கத்து கொடுத்து வேலையும் வாங்கி கொடுக்கும். எடுத்துட்டீங்கன்னா மேஜரா ஆட்டோகேட், சாலிட் வொர்க்ஸ், கிரியோ, கேட்டையா, என்எக்ஸ்கேட், அப்புறம் சாலிட் எஜ், ஏகப்பட்ட 3D சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு. ஸோ 3D சாஃப்ட்வேர்ஸ் ஆகட்டும், ஆன்சிஸ், ஹைப்பர்மெஸும் நிறைய கூட படிச்சிருக்காங்க ஃப்ரெஷராகவே. ஓகே, ஸோ டிசைன் இன்ஜினியராக இருக்கு, சாஃப்ட்வேரும் தெரிஞ்சிருக்கணும் தான். ஆனால் எல்லாருமே என்ன லேக் ஆகிறோம் அப்படின்னா, சாஃப்ட்வேர் மட்டும் தெரிஞ்சிருந்தால் பத்தாது, கூட அடிச்சனெலாம் சில பேசிக் ஃபண்டமெண்டல்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் நிறையா வீடியோவில் பல தோரணைகளில் விதவிதமாக வந்து கலர் கலராக சட்டை போட்டு சொல்லிட்டேன். பட் இன்னமும் நிறைய பேர் அந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் யாருமே கற்றுக்கல அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய செயல் தான். ஏன்னா லாஸ்ட் வீக் நம்ம கண்டக்ட் பண்ண மெக்கால் 23 season 2 கிட்டத்தட்ட இன்டர்வியூக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 31 பேர் அட்டன் பண்ணியிருந்தாங்க. இந்த 31 பேருமே ஓகே, சாஃப்ட்வேர்ஸ் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்குது, ஆனால் பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அங்கே தான், அதுதான் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஷீட் மெட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பெண்டிங் டிடெக்ஷன், பெண்டிங் அலவன்ஸ், டாலரன்ஸ் எப்படி கொடுக்கணும், எதை பேஸ் பண்ணி ஸ்டாண்டர்டில் கொடுக்கணும், ஸ்டாண்டர்ட் காம்பனன்ஸ் என்ன இருக்குது, ஃபீல்டுக்குள்ளே என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது, ஒரு ஒரு 8.5 ஒரு திக்னஸில் ஒரு பிளேட் இருக்குதா இல்லையா ஃபீல்டுக்குள்ளே, அது கிடைக்குமா கிடைக்காதா மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரியான ஜென்ரலான சில டீட்டெயில்ஸும் பேசிக்கான சில யூனிட் கன்வர்ஷன்ஸுமே இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரியல. பட் அஸ் அ டிசைன் இன்ஜினியராக கண்டிப்பாக உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணோம். ஸோ 2 மெம்பர்ஸ் ஆல்ரெடி தே ஆர் ஒர்க்கிங் ஆஸ் அ டிசைன் இன்ஜினியர். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 2024 முடிக்க போகிறாரு, ஸ்டில் ஈ ஸ்டடிங் இன் காலேஜ், திங் ஈரோட்டில் ஒரு காலேஜ்னு நினைக்கிறேன். அவரை செலக்ட் பண்ணோம், அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டோம், அவர் எல்லாமே பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நல்லா சொன்னார், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருந்துருக்காரு. எங்கே படித்தீங்க கோர்ஸ் எல்லாம், டிசைன் கோர்ஸ் எங்கே படித்தீங்க, எங்கே சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாமே கேட்டேன். அவர் என்ன சொன்னால், சார் நான் எந்த இன்ஸ்டியூட்லேயும் சேர்ந்து படிக்கல, நான் வெறும் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு. வேறு லெவலு, பட் யூடியூப் பார்த்தே கற்றுக்கிட்டு ஒரு சூப்பராக ஒரு ப்ராஜெக்டே அவர் போடுற அளவுக்கு ரெடியாக இருக்கார். அதனால் அவர்கிட்ட நம்ம இன்ஜினியரிங் எம்எஸ் இன்ஜினியரிங் சர்வீசஸ்லேருந்து ஒரு ப்ராஜெக்டே கொடுத்துருக்கோம். ஸோ அவர் தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து போட்டுட்ருக்கிறாரு, அவர் கிச்சன் எக்யூப்மெண்ட்டு தான் அது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜுங்கிறது ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படித்தா தான் வருங்கிறதெல்லாம் கிடையாது. இஃப் யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நம்மளே தேடி ஈஸியாக படிச்சுக்க முடியும், கரெக்டு தானே? ஸோ அவர் வந்து அந்த மாதிரி லேர்ன் பண்ணிட்டு வந்துட்டார். இல்லை நான் இன்ஸ்டியூட்டில் தான் போய் படிப்பேனா, நோ ப்ராப்ளம், பட் நீங்கள் எது படித்தாலும் கம்பல்சரி இந்த ஃபண்டமெண்டல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ 31 பேர் வந்ததால் 3 பேர் தான் செலக்ட் பண்ணோம். ஸோ மீதி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு எல்லாத்துக்கும் பார்த்தாலும், ஸோ பெரும்பாலும் எல்லோரும் இன்னும் வேலை தேடிட்டு இருக்கிற ஒரு கண்டிஷனில் தான் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நானும் நிறைய இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் கொஞ்சோண்டு சாஃப்ட்வேர் நாலேஜ் இருந்துச்சுன்னா கூட எனக்கு போதும், ஈஸியாக ஓப்பனிங் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிட்டத்தட்ட 16 ஓப்பனிங் இருந்துச்சு எனக்கு எங்கிட்ட. ஸோ அந்த 16 ஓப்பனிங் ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக தான் இன்டர்வியூ போட்டுருந்தோம். 31 பேர் வந்தோடனே எனக்கே சந்தோஷம் தான், ஓகே இதுலேருந்து ஒரு 10 பேர் நம்ம செலக்ட் பண்ணால் கூட சூப்பர்னு. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி என்னால் ஒரு 3 பேருக்கு மேலே அதில் செலக்ட் பண்ண முடியல. அது எல்லாருமே வந்தவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அது வரைக்கும் ஓகே. என்னென்ன தெரிஞ்சுக்கணும், என்ன கற்றுக்கணுங்கிறத நான் சொல்லி அமுச்சு விட்டோம், வேறு என்ன பண்ண முடியும், நம்ம கடமை அது தானே. ஸோ அதை நம்ம சிறப்பாக செஞ்சிட்டோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓகே இந்த மாதிரி நிறையா பேர் எனக்கு சாஃப்ட்வேர் தெரியும் சார், ஆனால் உன்னை வேலை கிடைக்கல சார், எனக்கு சாஃப்ட்வேர் சூப்பராக நல்லா எல்லா டூல்ஸும் நான் ஹேண்டில் பண்ணுவேன் சார், சார் எனக்கு சாஃப்ட்வேர்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு சார், ஆனால் இன்டர்வியூ மட்டும்தான் சார் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இன்டர்வியூ தான் கிளியர் பண்ண முடியல, வேலை கிடைக்கல, இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஓகே, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இதுக்காக நம்ம குழுவோட ஒரு பயங்கரமான ஒரு ஆலோசனைகளை எல்லாம் ஈடுபட்டு ஒரு புதுசாக ஒன்று வந்து உருவாக்கணும், அதுதான் டெப்ட், DEPT டெப்ட். நல்லா இதில் பேரை அதாவது வித்தியாசமாக யோசிச்சுக்கிறாய் போல். ஸோ டெப்ட் டெப்ட் அப்படிங்கிறது என்னென்னா, டிசைன் இன்ஜினியர் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், அதுதான் டெப்ட். அதாவது
எனக்கு ஆல்ரெடி சாஃப்ட்வேர் தெரியும் சார், ஆட்டோகேட் தெரியும், கிரியோ தெரியும், சால்டோஸ் தெரியும், பட் எனக்கு இந்த ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் எனக்கு தெரியாது. இந்த மோல்டின் மோல்ட் ரூல் சொன்னீங்க, அந்த மோல்ட் ரூல் எனக்கு தெரியாது. இந்த ஷீட் மெட்டீரியல் நீங்கள் சொன்ன அந்த பெண்டிங் டைரக்ஷன், பெண்டிங் அலவன்ஸ்லாம் கால்குலேட் பண்ணி போட தெரியாது. டாலரன்ஸ் ஃபிட் எப்படி பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணணுங்கிறது தெரியாது. ஸ்டாண்டர்ட் காம்பனட் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பண்ணணும் தெரியாது. பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எப்படி நான் லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. இன்னும் சின்ன சின்ன டவுட்ஸ் மட்டும் எனக்கு இருக்குது. அது தெரிஞ்சுன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த டெப்த்து வந்து ஆப்டாக இருக்கும். ஏன்னா இதில் நாங்கள் இதெல்லாம் தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். யூனிட் கன்வர்ஷன், ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், அண்ட் தென் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி, நம்ம மெஷரிங் டிவைசஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன, அண்ட் தென் கால்குலேஷன்ஸ், ஒரு ரெக்யர்மெண்ட்டை கொடுத்து அதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம டிராயிங் போடணும், டிராயிங் ஷீட் எப்படி செலக்ட் பண்ணணும், மெட்டீரியல் எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும், ஸோ அப் ஜிடிஎன்டினா என்ன, அந்த சிம்பிள்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரைனிங்கு. ஸோ இது எல்லாமே பக்காவாக உங்களுக்கு கொடுப்போம் நாங்கள். இதில் வெல்டுமெண்ட்ஸு, ஷீட் மெட்டல், மோல்டிங் இதெல்லாமே வரும். பட் இதெல்லாம் இது இதை படிக்கிறதுக்கே ஆல்ரெடி உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று சாலிட் பாக்ஸ் இல்லை பெரிய 3D சாஃப்ட்வேர் ஏதோ ஒன்று ஆட்டோகேட் தெரிஞ்சிருக்கணும். ஆட்டோகேட் தெரியலன்னா அதை நாங்கள் உங்களுக்கு ஈஸியாக கற்றுக் கொடுத்துருவோம். ஓகே, இதை என்ன பண்ணுறோம்னா இது எல்லாத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கையோட வேலையை வாங்கி கொடுத்துட்றோம் வித் ஆவரேஜ் சேலரி ஆஃப் 2.2 எல்பிஏ. இது செமையாக இருக்குல்ல, 2.2 எல்பிஏ அப்படின்னா கணக்கு போடுங்க மாசம்பளம் எவ்வளோன்னு. ஸோ அந்த அளவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வந்துருச்சு. மக்களே ரொம்ப காலமாக கூவிக்கிட்டு இருந்தேன் 12,000 ரூபா சம்பளம் அப்படின்னு, இப்போ அதையெல்லாம் தாண்டி ஒரு புனிதமான ஒரு இடத்துக்கு நம்ம போய்விட்டு தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெப்டோட டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 weeks, 2 வாரம். ஓகேவா, மொத்தம் 14 நாள் தான். நீங்கள் வந்ததுலேருந்து 14வது நாளுக்குள்ளே உங்கள் கையில் வேலை இருக்கும். அஷ்யூர்டா, இதை விட அஷ்யூர்டா எப்படி கொடுக்குறதே. எஸ், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த உங்களுக்கு இந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் வித் இந்த சாஃப்ட்வேரில் வந்து மோல்டு டூல் நிறைய பேத்துக்குமே தெரியல, அதனால் மோல்டு டூல் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஷீட் மெட்டல் அடி தெரிஞ்சிருந்த வரைக்கும் ஓகே, எக்ஸ்ட்ரா இதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுப்போம். உங்களை பக்காவாக மோல்டு பண்ணி ஒரு டிசைன் இன்ஜினியராக மாற்றி உங்களை ஃபீல்டுக்குள்ளே அனுப்பி ஒரு வேலையில் உட்கார வைக்கிறது எங்களுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு கடமை, ஒரு டார்கெட் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு அறிமுகப்படுத்தப்பட்ட கோர்ஸ் தான் இது. இந்த கோர்ஸில் உங்களுக்கு அந்த 2 weeks நான் ட்ரைனிங் சொல்லியிருக்கேன். அந்த 2 weeks ட்ரைனிங்கில் உங்களுக்கான அக்கமடேஷன் ஃப்ரீ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,000. எஸ், 25,000 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட சேர்த்து நான் சொல்கிறேன். ஓகேவா, ஓகே. ஸோ நீங்கள் டிசைன் இன்ஜினியர் ஆகணும்னு விருப்பப்பட்டு டிசைன் கோர்ஸை மட்டும் படிச்சுட்டு இருக்கிறீங்க, சாஃப்ட்வேர் மட்டும் படிச்சுட்டு இருக்கிறீங்க, டிசைனியர் ஆகணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த டெப்ட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இதே மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை சரக்குன்னு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் படக்குன்னு பார்த்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும். அது மாதிரி நீங்கள் சொன்ன எல்லா வேக்கானும் எனக்கு ஆல்ரெடினு தெரியும் சார், வேலை மட்டும் கொடுப்பீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்லுவேன், கண்டிப்பாக கொடுப்போம். நீங்கள் 2 விஷயம் பண்ணலாம், ஒன்று என் நம்பருக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம MEC Coimbatore.com வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். அதில் பிளேஸ்மெண்ட் சீட்டுக்குள்ள போய்ட்டு உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்களே கால் பண்ணி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி இஃப் யூ ஆர் ஓகே வித் தட் அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம பண்ணி கொடுக்க தான் போகிறோம். ஓகே, வேலை தானே வேணும், வேலை எப்போவுமே நம்மகிட்ட இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். வேறு ஏதாவது இதை பற்றி டவுட்ஸ் ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே டீட்டெயில்ஸ் இருக்கும், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். அதுலேயே நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க்லாம் வச்சிருக்கேன், எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுறீங்க. இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணுறது எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ ஸோ மச். வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் போடலாங்கிறதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த கோர்ஸை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கேட்போம். தேங்க்யூ.